ஹலோ காய்ஸ், பிக் பாஸ் ப்ரோமோ 1 வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு புது டாஸ்க் கேர்ள்ஸ் கொடுக்குறாங்க பாய்ஸ். என்ன டாஸ்க் பார்த்தீங்கன்னா, கிச்சனில் சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது கேர்ள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு கை வந்து இடுப்பில் வச்சுக்கிட்டே இருக்கணும். நடக்கும்போதும் சரி நிற்கும்போதும் சரி ஒரு கை இடுப்பில் வச்சுட்டே இருக்கணும் அப்படின்னா. இது என்ன ரொம்ப கஷ்டமான டாஸ்க்கான்னு தெரியல, ரொம்ப சிம்பிளான டாஸ்க் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ்குள்ளே ரொம்ப டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருக்கு, நான் பண்ண மாட்டேன் நான் பண்ண மாட்டேன் அப்படின்றது. முக்கியமாக ஆனந்தி வந்து நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க, சரிங்களா. ஸோ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா விஷால் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நானும் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் இந்த ஃபியூச்சரில் எந்த டாஸ்க்கும் பண்ண மாட்டேன், இந்த கோடு இருக்கே அதையும் வந்து ஒரு டாஸ்க் அவனை கன்சிடர் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் விஷால் சொல்கிறாரு. இதுக்கப்புறம் அருண் போயிட்டு எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணுறாங்க, இது சிம்பிள் டாஸ்க் தான் பண்ணலாம்ல அப்படின்றாரு. நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள், அருண் பின்னாடி இருக்க அந்த கேப்பில் 5 ஸ்டெப்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் 4 ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. ஒரு ஸ்டெப்ஸை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க, அவரோட கேப்டன்ஷிப் சரியில்லை சொல்லிட்டு ஸ்டெப்ஸை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க. அது என்னன்றது நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து கேர்ள்ஸ் வந்து இதுக்கு தயங்குறாங்க தெரியல. லாஸ்ட் வீக்கு பாய்ஸை வந்து டான்ஸ் ஆட சொன்னாங்க, அதுக்கு பாய்ஸ் வந்து டான்ஸ் ஆட மாட்டே சொன்னதுக்கு விஜய் சேதுபதி சாரும் சரி ஆடியன்ஸும் சரி இது ஒரு சின்ன டாஸ்க் தானே, இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு கேமை எடுத்துக்கலாமே, ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு போகலாமே, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னவங்க இப்போ பார்த்தீங்கன்னா இடுப்பில் கை வச்சுட்டு நடக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்குது, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு கேர்ள்ஸ் சொல்கிறாங்களே, இது மட்டும் எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்கள். சிம்பிள் டாஸ்க்கு இவங்க பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுந்தர்யா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டாஸ்க்கு நாங்கள் கேர்ள்ஸ் எல்லாமே நாங்கள் ஒத்துக்கிறோமே, இதில் என்ன இருக்குது, நாங்கள் தாராளமாக பண்ணிட்டு போகிறோமே அப்படின்னு சவுந்தர்யா சொல்கிறாங்க. ஆனால் ஆனந்தியம் வந்து அஞ்சுதட்ட சொல்லிட்டு இருக்காங்க, அதுனது இடுப்பில் கை வச்சுட்டு நடக்குது, அது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், எனக்கு பிடிக்கல, எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு ஆனந்தி சொல்றாங்க. சோ ஆனந்தி வந்து பாத்தீனா இப்போ வந்து பாத்தீனா நிறைய விஷயத்துல வந்து பாத்தீனா ஒரு இதுவாவே இருக்காங்க, எதுலயுமே சிங்க் ஆகாம அப்படியே ஒரு மாதிரி இருக்காங்க. சோ இதனால என்ன ஆகும் பாத்தீனா இவருக்கு தான் வந்து பேர் அடிவாங்கும், அருணோட கேப்டன்ஷிப் சரியில்லை, அவர் வந்து இவங்க உள்ள இருக்கிற கண்டெஸ்ட் வந்து கன்வின்ஸ் பண்ண முடியல அப்படின்ட்டு தான் வந்து போயிட்டு இருக்கோம். ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒரு ரிப்பனை காணும் கீழே விழுந்துச்சா, உண்மையில யாரு புடுங்கினாங்க எதுக்கு புடுங்கினாங்க தெரியல, சரிங்களா. ஸோ இந்த கையில் வச்சு நடக்கிற இந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தப்பாக தெரியல, உங்களுக்கு தப்பாக தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனுக்கு மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தப்பாக தெரியல, உள்ளே இருக்கிற நிறைய லேடிஸ்க்கும் தப்பாக தெரியல, பட் ஆனந்தி மட்டும் ஏன் வந்து தப்பாக தெரிஞ்சு நினைக்கல, மேபி அவங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கலாம், வேறு ஏதாவது ப்ராப்ளம் நடந்திருக்கலாம், அதை மனசில் வச்சுக்கிட்டு அவங்க இதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவாக தான் இருக்கும், ஆல்ரைட். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ என்ன நடந்தது, இந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்களா, எல்லாம் ஆனந்தி மட்டும் ஏன் ஒத்துக்கலாம், அதுக்கப்புறம் ஆனந்தி பண்ணாங்களா இல்லையா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ப்ரோமோ 2 தான் தெரியும் அடுத்தது என்ன, இதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜில் என்ன நடந்தது அப்படின்னு ப்ரோமோ 2 நம்மளுக்கு டீட்டெயிலாக தெரிய வரும், ஆல்ரைட். ஸோ இதான் ப்ரோமோ 1 வந்துச்சு, ஓகே. டாஸ்க்கு வந்து எல்லாரும் கேர்ள்ஸ்லாம் ஒத்துட்டாங்க, பட் ஆனந்தி மட்டும் ஒத்துக்கலை, ஆல்ரைட். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ப்ரோமோ 2 வெயிட் பண்ணி அந்த அப்டேட் உங்களுக்கு கொடுக்குறேன். என்னோட சேனல் ராஜா ஹரிவங்கர், அது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களை வந்து சேரும். இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை எல்லாரும் மீட் பண்ணுறேன். டில் தென், பாய் ஃப்ரம் மை ஃப்ரெண்ட் ராஜா ஹரிவங்கர்.